அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ராபியா. வெல்கம் டு ராபியாஸ் ஃபேஷன். எங்கள் ஊர் ஸ்பெஷல் வெங்காய பணியாரம் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட். இது ரொம்ப டேஸ்டான ஒரு பணியாரம். எங்கள் ஊரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கல்யாணம் பண்ணி மறுநாள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து காலை சாப்பாடு கொடுப்பாங்க. காலை பசியார, அந்த பசியாரை கொடுக்கும்போது தொதலும் வெங்காய பணியாரமும் இல்லாமல் அந்த சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாரம்பரியமான பணியாரம் இது. என்ன விதவிதமாக சிக்கன், மட்டன், ரொட்டி, ஆப்பம், இடியாப்பம், வடை சுண்டெல்லாம் வச்சாலுமே தொதலும் வெங்காய பணியாரமும் இல்லாமல் அந்த சாப்பாடு வந்து பூர்த்தி ஆகாது. இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட். வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பணியாரம் வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து வெங்காயம் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு பேர் வெங்காய பணியாரம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இந்த பணியாரத்தை நான் எப்படி சுட போகிறேங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி இந்த பணியாரத்தை சுட்டிருக்கேங்கிறத பார்க்கலாம். இடியப்பத்துக்கு வாங்குவோம் இல்லையா பச்சரிசி, அந்த பச்சரிசி வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த பச்சரிசியை வந்து நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வடிகட்டி வச்சிடணும். இந்த பச்சரிசி வந்து நல்ல பச்சரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா பச்சரிசியும் செஞ்சால் கரெக்டாக வராது. இது மாதிரி வடித்தட்டில் வந்து வடிகட்டிட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே கொட்டி வச்சுடுங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். இப்படி கொட்டி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் உலர்ந்து வந்துடும். இப்போ இது மாதிரி நல்லா வந்து அந்த டவலில் வந்து பரப்பி வச்சுடுங்க. வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த தண்ணி வந்து இஞ்சிடும் அந்த டவல். ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஈரப்பதத்தோடு கொஞ்சம் காஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், ஈரப்பதமும் இருக்கும், அதே சமயத்தில் தண்ணியும் நல்லா வந்து காஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த அரிசி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் தர தரண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பவுடரை வந்து நான் அளந்து காட்டுறேன். நான் மாவு பதமே உங்களுக்கு அளவு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ, இப்போ டம்ளரில் எடுத்தாலும் சரி, கிண்ணியில் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவில் வந்து எடுக்கிறீங்களோ அதில் 4 டம்ளர் நீங்கள் வந்து மாவு எடுத்தீங்க அப்படின்னா 4 டம்ளருக்கு 1 டம்ளர் ஜீனி எடுக்கணும். நீங்கள் கிண்ணியில் எடுத்தீங்கன்னா 4 கிண்ணி மாவுக்கு 1 கிண்ணி ஜீனி எடுக்கணும். அதுதான் பதம். இப்போ நான் வந்து 1 கப் அளவு மாவு அளந்து காட்டுறேன். அதுக்குள்ளே ஜீனியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ 1 கப் மாவு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து ஜீனி எடுத்திருக்கேன். 4 ஒரு பங்கு ஜீனி எடுக்கணும். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் ஜீனி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 ஏலக்காவை சேர்த்து ஜீனியை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீனியை பவுடர் பண்ணோன்னு அளக்காதீங்க. முழு ஜீனியை அளந்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடர் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து உங்களுக்கு அந்த தண்ணியை பொறுத்து, ஒரு முட்டை சமயத்தில் பத்தலைன்னா 2 முட்டையாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்துட்டு அதை அடித்து பார்த்துக்கிறேன். பத்தலைன்னா நான் கூடுதலாக சேர்த்துக்குவேன். பாருங்கள், இது மாதிரி வந்து எலக்ட்ரிக் மீட்டர் வச்சு நான் அடிச்சுக்கிறேன். உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் மீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீனியை வந்து நான் இது கூட சேர்க்க போகிறேன். ஜீனியை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீனியை சேர்த்துட்டு முட்டையில் அடிக்கும் போது உங்களுக்கு அந்த தண்ணியோட அளவு தெரியும். இந்த தண்ணி வந்து இந்த மாவுக்கு போதுமாங்கிறத பார்த்தாவே தெரியும். எனக்கு வந்து போதாத மாதிரி தெரியுது, அதனால இன்னொரு முட்டையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். முட்டை வந்து உங்களுக்கு தண்ணி கணக்கு தான். உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சால் எக்ஸ்ட்ரா முட்டை சேர்த்துக்கோங்க. 2 முட்டை இப்போ போதுமான அளவாக இருக்கும். இப்போ முட்டையை வந்து மறுபடியும் சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடித்து எடுத்துட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்புத்தூள் சேர்த்துருக்கேன். உப்புத்தூளியுமே சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட்டரை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா அந்த முட்டையில் வந்து மாவு ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் முட்டை கவுச்சி இருக்கும். அதனால வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா முட்டை கவுச்சி இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா கவுச்சி இருக்காது. அப்படி உங்கள் கிட்டே வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கவுச்சி போயிடும். இப்போ நான் அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் மாவு, கால் கப் ஜீனி, ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். கணக்கு சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஆப்பச்சோடா இருக்கு இல்லையா, அது கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க, கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் ஒரு வாட்டி லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் கலந்து முடிச்சாச்சு. இப்போ கடைசி என்ன பண்ணணும்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இடியப்பம் மாவு இதில் சேர்க்கணும். இது எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னா, பணியாரம் வந்து நல்லா மேலே கிறிஸ்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இடியப்பம் மாவு சேர்த்திங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மாவு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இது சேர்க்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. மாவு பதம் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இந்த பதத்தில் மாவு இருக்கணும். இப்படி ஸ்பூனை தூக்கி ஊற்றணும் அப்படின்னா டக்குன்னு கடகடனு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லணும். இதுதான் பதம். உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அரைச்சி வச்சிருந்த பச்சை மாவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்துட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சரியான பதத்தில் மாவு வச்சுக்கோங்க. மாவு கெட்டியாகிடுச்சு அப்படின்னா பணியாரம் அழுத்தமாக போயிடும். மாவு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பணியாரம் வந்து நிறைய எண்ணெய் எழுத்துடும். பார்த்து பக்குவமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டேன் கடாயில். இப்போ வந்து எண்ணெய் சூடு வந்திருக்கான்னு கொஞ்சமாக கிள்ளி போட்டு பார்க்குறேன். சூடு வந்துருச்சு. இப்போ வந்து பணியாரத்தை கிள்ளி விட்டுக்கலாம். பணியாரம் நான் எந்த ஷேப்பில் கிள்ளி விடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு பேர் வெங்காய பணியாரம். வெங்காய ஷேப்பில் தான் அந்த பணியாரத்தை கிள்ளி விடணும். ரொம்ப ஈஸி தாங்க. இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி கிள்ளி விடும் போது கொஞ்சமாக லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த வால் மாதிரி வரும். பார்க்குறதுக்கு சின்ன வெங்காயம் மாதிரியே இருக்கும். நீங்கள் பெருசாக வேணாலும் விடலாம் பெரிய வெங்காய சைஸில். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இந்த சைஸ் போதும். இந்த சீருக்கெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் சுட்டு கொடுப்பாங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் சைஸுக்கு நான் விட்டுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நீங்கள் எண்ணெயில் விடும்போது பார்த்து கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து கையால் கிள்ளி விடணும். அதனால் நான் ரெண்டு மூணு பேட்ச் வந்து நான் வறுத்து எடுத்தேன். ரெண்டு மூணு பேட்சுமே நான் எப்படி இந்த பணியாரத்தை கிள்ளி விட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னரமாக வந்தோடனே எடுத்துடலாம். எண்ணெயெலாம் இழுக்காது. மாவு மட்டும் நீங்கள் பதமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணியாரம் எண்ணெய் இழுக்காது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி தான் பணியாரத்தை கிள்ளி விடணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சிம்லையும் இருக்கக்கூடாது. அடுப்பு மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது பொறுமையாக இது மாதிரி கிள்ளி விடுங்க. எப்படி கிள்றேங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி கிள்ளி விட்டால் தான் வெங்காய பணியாரம் ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கே வெங்காயம் மாதிரி இருக்கணும் இந்த பணியாரம். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். பேருக்கு தகுந்தாப்பில் பணியாரம் இருக்கணும் இல்லையா. வெங்காய பணியாரம் வெங்காயம் மாதிரியே இருக்கும். கரெக்டாக பார்த்து கிள்ளி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இது பாரம்பரியமான ஒரு பணியாரம் இல்லையா. இதை வந்து நான் மறக்காமல் எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னரமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவும் வெந்துடும். அடுப்பை மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே மாவு நிற்கும். பார்த்து பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த பேட்சியுமே நான் எப்படி வந்து பணியாரம் கிள்ளி விடுறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி கிள்ளி விடுங்க. அழகாக வரும் வெங்காயம் மாதிரியே. நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்க மாவு அளவு கரெக்டான அளவு. ஒரு கப் மாவுக்கு கால் கப் ஜீனி, அஞ்சு ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு சிட்டிகை உப்புத்தூள், கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். சரியான அளவாக இருக்கும் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். நம்மளோட பாட்டி அம்மா சமைச்ச சமையல்லாம் இப்போ யாருமே நாமளாம் சமைக்கிறதே இல்லை. எல்லாம் ரெடிமேடாக போயிடுச்சு. கடையில் ஆர்டர் பண்ணால் எப்போ ஆர்டர் பண்ணாலும் கிடைச்சிரும், வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் தான். யாருமே வந்து சமையல் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் எங்கள் ஒரு ஸ்பெஷலான இந்த வெங்காய பணியாரத்தை நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கடையில் வாங்காமல் எல்லாமே வீட்டில் தான் சமைக்க ட்ரை பண்ணுவேன். பாக்கெட்டில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்குது. இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அதே பழக்கத்துக்கு பழகிட்டாங்க. இந்த மாதிரி பாரம்பரியமான பணியார வகையெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னே சாப்பிடவும் அவ்வளோவா விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. நாம் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகள்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தணும்.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.